ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, என்னோடய யூட்டிலிட்டி ஆர்கனைசேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய வீட்டில் வந்து யூட்டிலிட்டின்னு எனக்கு தனியான ஸ்பேஸ் கிடையாது. ஸோ பால்கனிலேருந்து ஒரு செக்ஷனை தான் நான் யூட்டிலிட்டியாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் இதுதான் ஓவரால் லுக் ஆஃப் என்னோடய யூட்டிலிட்டி ஏரியா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வாஷிங் மிஷின் முன்னாடி இந்த மாதிரி ஒரு மேட் வந்து போட்டிருப்பேன். பிகாஸ் வாஷிங் ஏரியா அடிக்கடி தண்ணி படுன்றதுனால, ஸோ ட்ரையாக வச்சுக்கிறதுக்காக எப்பயுமே அந்த மேட் இருக்கும். அண்ட் இது வந்து 6 kg வாஷிங் மிஷின் ஃப்ரண்ட் லோட் ஃப்ரம் த பிராண்ட் பாஷ். ஸோ ஒயிட் கலர் வாஷிங் மிஷின். இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா டிடர்ஜென்ட்டும் லிக்விடும் போடுறதுக்கான ஸ்பேஸ் இது. ஸோ ஃப்ரண்ட் லோட் அப்படிங்கிறதுனால மேலே வந்து நான் வாஷ் பேசனும் ஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை எப்படி செட் பண்ணியிருக்கோன்னா, ஒரு சைட் வந்து வாஷிங் மிஷின் ஸ்பேஸ் அண்ட் இன்னொரு சைட் வந்து ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஸ்டோரேஜ் யூனிட்டில் வந்து 2 compartments இருக்கும். ஸோ 2 compartments பார்த்திங்கன்னா, நான் இந்த மாதிரி பேப்பர் வந்து போட்டிருக்கேன், ஆன்டி ஸ்லிப் மேட்ஸ் வந்து போட்டிருக்கேன், தண்ணி வந்து படாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் கம்ப்ளீட்டாக என்னோடய வாஷிங்க்கு தேவைப்படுற எல்லா எசென்ஷியல்ஸுமே இருக்குது. ரின் வச்சுருக்கேன், ஒரு பாட்டில் டெட்டால் வச்சுருக்கேன். அண்ட் இந்த ஹிட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் எனக்கு வந்து வாஷிங் மிஷின் யூனிட்டோடு சேர்த்து வாஷ் மிஷின் இருக்கிறதுனால தண்ணி வந்து சட்ட சட்டன்னு அதில் படும். ஸோ தண்ணி பட்ட உடனே ட்ரை பண்ணிவிட்டு இந்த ஹிட் வந்து ஸ்ப்ரே பண்ணுவேன். ஸோ தட் காக்ரோச்சஸ் வந்து வராமல் இருக்கிறதுக்காக அந்த ஹிட்டுமே இதில் வச்சுருக்கேன். ஒரு கம்ஃபர்டர் ஷாஷே இருக்கும் அண்ட் கொஞ்சம் கிளிப்ஸ் வந்து ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா டிட்டர்ஜென்ட் இருக்குது. ஸோ வாஷிங்க்கு யூஸ் பண்ணுற டிட்டர்ஜென்ட், அதுக்குள்ளே வந்து அதை எடுக்கிறதுக்கான ஸ்கூப்பருமே அதிலேயே போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் இது தான். ஸோ வேறு எந்த திங்ஸும் வைக்கலை. அண்ட் செகண்ட் கம்பார்ட்மெண்ட்டில் எந்த சப்ளைஸுமே கிடையாது, ஒரே ஒரு ட்ரை மேட் மட்டும் வச்சுருப்பேன். ஸோ நான் ஆல்ரெடி இப்போ போட்டிருக்க மேட் வந்து ஈரம் பட்டுருச்சு அப்படின்னா, ஸோ இந்த மேட்டை வந்து மாற்றிட்டு அதை வந்து ட்ரையிங்க்கு போடுவேன். ஸோ மோஸ்ட்லி தண்ணி படாமல் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாலே வீட்டில் வந்து பூச்சி காக்ரோச்சஸ்லாம் வந்து இல்லாமல் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் செட்டப். ஒரு செக்ஷன் ஃபுல்லாக என்னோடய வாஷ் பேசன் வந்துடும். அண்ட் இந்த சைடு வந்து ஒரு பிளான்டர் வச்சுருக்கேன். இது ஆர்டிஃபிஷியல் பிளான்டர் கிடையாது, லைவ் பிளான்ட் தான், பட் இன்டோர் பிளான்ட். இங்கே வந்து சன்லைட் கம்மியாக இருக்கும் அப்படின்றதுனால அந்த இடத்துல இன்டோர் பிளான்ட் வச்சுருக்கேன். அண்ட் இங்கே வந்து ஹேண்ட் வாஷ் டிஸ்பென்சர் இருக்குது. ஸோ இது வந்து என்னோடய வாஷ் பேசன் யூனிட். ஸோ எனக்கு வந்து டாப் லோட் வாஷிங் மிஷின் இல்லாமல் ஃப்ரண்ட் லோட் அப்படின்றதுனால இந்த மாதிரி செட்டப் பண்ண முடிஞ்சிச்சு. டாப் லோட்னால் நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ண முடியாது. ஃப்ரண்ட் லோடுன்றதுனால நான் இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து பண்ணியிருக்கேன். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம வீட்டில் வந்து வைஃபை பாக்ஸில் வந்து குருவி கூடு கட்டிகிட்ருக்கு. ஆக்சுவலாக இப்போ வந்து குருவி இல்லை, பட் கூடு கட்டினது வந்து அது தான். அண்ட் பால்கனிலேயே நம்ம